ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் என்ன, டியூரேஷன் என்ன, என்னென்ன ஜாப் இருக்குது நமக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் யாரும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து வந்ததாங்க மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். இது படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டிஸ்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி குரூப் இருக்கணுங்க. இவங்க எல்லாருமே மெக்கட்ரானிக்ஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20,000 to 2 lakhs வரைக்கும் உங்களுக்கு இருக்குது ஃபீஸ். வந்து காலேஜ் போகிறது நமக்கு வேரியபிள் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சோம்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எந்த மாதிரியான ஜாப்புக்கெல்லாம் நம்ம போக முடியும் அப்படிங்கிறத டிஸ்பிளேல உங்களுக்கு கொடுத்துருக்கு. மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்ச எல்லாத்துக்குமே எப்போவுமே ஜாப் வேகன்சிஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு இங்கே இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அப்ராட்லேயும் நமக்கு ஜாப் வேகன்சிஸ் இருந்துட்டுருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஒரு பிரைவேட் காலேஜில் நீங்கள் அட்மிஷன் போடணும்னாலும் இல்லை இந்த காலேஜ் பற்றின ஃபீஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கீழே இருக்கிற ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்மிஷன் போடுறதுன்னு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி தருவாங்க. Thank you friends, thank you for watching.